ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி முடக்கத்தான் தோசை. இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதாங்க முடக்கத்தான் லீஃப். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 petals இருக்கும். இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வில்லேஜ் ஏரியாஸில் இந்த வேலியிலலாம் படர்ந்துருக்கும். இந்த லீஃப் வந்து எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மெடிசன் இது. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸோட ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்து, அதோட 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்றவங்க பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாயோட எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக்கலாம். அதோட ஒரு 1/2 teaspoon வந்து சோம்பும், 1/2 teaspoon சீரகமும் சேர்த்து, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சோன்னே இதை வந்து, வீட்டில் இட்லி தோசை மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே இந்த அரைச்ச கலவையை கலந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி தோசை மாவு இல்லை அரைக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க அரைக்கும் போதே நீங்கள் அரிசியோடையும் உளுந்தோடையும் இந்த இலையையும் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து அரைச்சி மாவை புளிக்க விட்டுட்டு, புளிக்க விடுறதுனா ஒரு 10 to 12 hours, அதாவது முந்தின நாள் நைட்டே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டான தவாவில் சின்ன சின்ன தோசாஸாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ரெண்டு புறமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் தோசையை பரட்டி போட்டு சட்னி, பொடி, சாம்பார் சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.